கொட்டுக்காளி கொட்டுக்காளி இன்றைக்கி வந்து தமிழ் திரைகளில் ஓடிட்டுருக்கு ரசிகர்கள் கட்டுமே விமர்சனம் பண்ணுறாங்க திட்டி தீக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கு சோசியல் மீடியாவில் ஏன் கொட்டுக்காளி படத்தை பார்த்துட்டு விட மிக பெரிய அளவில் ஒரு ரசிகர் கூட்டமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து இருக்காங்க குறிப்பாக பெண் ரசிகர்களே அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படி என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டால் சிவகார்த்தியன் அவர்கள் சூரியை திட்டமிட்டே கவுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அது தூக்கி போடுறாங்க அவர் தான் இந்த படத்தை தயாரிப்பாளர் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அதாவது தனுஷ் எப்படி விஜய் டிவியில் இருந்த தன்னுடைய காமெடி படத்தில் நடிக்க வச்சு தன்னுடைய காமெடினா உருவாக்கி அதுக்கப்புறம் தனக்கு வந்த கதையை வந்து அவருக்கு பண்ண வச்சு எதிர்நீச்சல் படத்தை வந்து மிகப்பெரிய தயாரித்து சிவகார்த்தினை ஒரு பெரிய உயரத்தை கூப்பிட்டு போனார் தனுஷர்கள் ஆனால் அதன் பிறகு சிவகார்த்தியனை வளர்ச்சி தனுஷை தாண்டிதான் இருந்துச்சு நடுவில் பிஸ்னஸ் வயசா அப்போதான் வந்து தனுஷ் மறுபடி வந்துட்டாருன்னு வச்சுங்க பட் இதே மாதிரி சிவகார்த்தியனும் சூரியவர்கள் தன்னை மிஞ்சி விடுவார் அப்படின்னு பயந்துட்டாரு உதாரணத்துக்கு வெற்றி மண்டல விடுதலை சூரியனுச்சு மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு வந்து ஒரு ஹீரோவா வந்து வேற லெவலுக்கு கொண்டு போன படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்டன் படம் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய கலெக்ஷன் படம் அப்படிங்கிற ஒரு நல்ல பெரியும் ஆரம்பத்திலேயே வாங்கிச்சு ஐம்பது கோடிக்கு மேலே அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணுச்சு ஸோ இப்போது சூரியர்கள் இப்படியே போனார்னா நம்ம எப்படி தனுஷுக்கு போட்டி வந்தோமோ அது மாதிரி இவர் தனக்கு போட்டியாக வந்தது அல்லது தன்னையே மிஞ்சி போயிடுவார் அப்படிங்கிற பயம் சிவகார்த்தியன் இருக்கு ஸோ தான் இந்த கொட்டுக்காலி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் படத்தை அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ரசிகர்கள் கமர்சியல் ரசிகர்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணு வருவாங்க பாத்தீங்களா அந்த ஆடியன்ஸு இந்த படத்தை பார்த்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகணும் இனிமேல் சூரியன் நடித்தா அந்த படம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கணும் குறிப்பாக அடுத்த படம் சூரியன் அடித்து வெளிவரதுன்னா இதுவும் கொட்டு காலி போல தான் இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு கொஞ்சம் பேக் அடிக்கணும் இப்படியெல்லாம் பக்கா பிளான் போட்டு தான் சிவகார்த்தி அவர்கள் வந்து சூரிய இதில் நடிக்க வச்சு கவுத்துட்டாரு அப்படின்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் புலம்புறாங்க தியேட்டர் வாசலில் கூட நிறைய பெண் ரசிகளை புலம்புனாங்க அதைத்தான் இப்போ சொன்னோம் ஆனால் லாஜிக்காக பார்த்தா இந்த கொட்டுக்காளி படம் நம்ம சூரியன் நடித்த கேர்ள்டன் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் முன்னாடியே ஷூட்டிங்கெலாம் முடித்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக உலக அரங்கில் பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிச்சு ஸோ சிவகார்த்தியும் அவர்கள் விடுதலை வந்த போது அந்த கொட்டுக்காலி படத்தை எடுத்துக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா வெற்றி மாறின படம் சூரிக்கு முதல் வெற்றி ஆனால் கல்டன் படத்தோட வெற்றியை பார்த்து தான் சிவகார்த்தியை மிரண்டு போய் சூரியை திட்டமிட்டே கவிழ்த்தார் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது அதில் உண்மையும் இல்லை ஸோ சிவகார்த்தியும் செஞ்சது யதார்த்தம் ஒரு தயாரிப்பாளர் என்ன நினைச்சார் அப்படின்னா இந்த படம் வந்து உலக விருது வாங்கிடுச்சு ஓட்டியில் ரிலீஸ் பண்ண போகிறான் ஆனாலும் கூட தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் கலெக்ஷன் வருமே அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளராக ஒரு ஆசைப்பட்டார் மற்றபடி சூரிய கவுல்கணும் வீழ்த்தணும் இந்த மாதிரியான திட்டம் சிவகார்த்தியின் தரப்பில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலம் நம்ம சொல்ல வர்றது